வணக்கம். உங்கள் அம்மாமா பவானி சாய் சேனல்லேருந்து இப்போ உங்களுக்கு கருட புராணத்தை பற்றி சொல்ல போகிறேன். எபிசோடில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கருட புராணத்தை வந்து எழுதினவர் வந்து வேதவியாசர்ன்றதை நம்ம படித்தோம். அதை வந்து இப்போ வந்து இந்த கருட புராணத்துலேருந்து இப்போ ஆரம்பிக்க போகிறதுல வந்து அவருடைய சிஷ்யன் சுதக மாமுனின்றவர், சுதக மாமுனியர் வந்து அவருடைய சிஷ்யன். அவர் வந்து என்ன பண்ணுறார், வந்து அவருடைய குருவான வேதவிஷார்கிட்ட வந்து எல்லா புராணங்களும் எல்லாமே வந்து கற்று தேர்ந்துக்கிறார். அந்த பதினெட்டு புராணங்களை வந்து மூன்று பிரிவாக வந்து பிரிச்சுருக்குறாங்க. என்னென்ன பிரிவாக பிரிச்சுருக்காங்கன்னா, சத்வ புராணம், ராஜேய புராணம், தாமச புராணம்னு சொல்லி பிரிச்சுருக்குறாங்க. இந்த மூன்று பிரிவுகளையும் வந்து ஆறு பிரிவுகளாக வந்து கொண்டது தான் இந்த கருட புராணம். இந்த கருட புராணத்தில் எல்லாமே வந்து விஷ்ணுவை பற்றி தான் மெயினாக வந்து கூறியிருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த சுதக மாமுனி வந்து நைமிசாரண்யத்துக்கு வந்து கிளம்பி போகிறாரு. அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல வந்து நைமிசாரண்யம்னா அது நைமிசாரண்யத்துக்கூட அர்த்தம் என்னென்னா, ஒரு பெரிய காட்டுக்கெல்லாம் அரசன் சொல்லுவாங்க நைமிசாரண்யன். சாரண்யன்னு தெரியும், ஆரண்யன்னா காடுன்னு நமக்கு தெரியும். அது வந்து காட்டுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய காடு. அந்த இடத்துல தான் வந்து மகாவிஷ்ணு வந்து வாசம் செய்வாராம். அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் வந்து ஸ்வயம் ஸ்வயக்ஷேத்திரம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து விஷ்ணு பகவான் வந்து வாசம் செய்கிறதா ஒரு இது இருக்குது. அந்த இடத்துல வந்து அந்த நைமிசாரண்யத்தில் வந்து ரிஷிகள் சவுனாகாதி ரிஷிகள்லாம் வந்து யாகம் நடத்துகிறாங்க. சத்திர யாகம்னு சொல்லி ஒரு யாகம் நடத்துகிறாங்க. அந்த ரிஷிகள் கூட 1000 தவசீலர்கள் வந்து அந்த யாகத்துக்கு நடத்துகிறாங்க. அந்த யாகத்தை பேர் வந்து கத்ருன்னு பேர், கத்ரு யாகம் நடத்துகிறாங்க. 1000 தவசீலர்கள்லாம் வந்து அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு அந்த யாகம் நடத்துகிறாங்க. அந்த யாகம் நடத்தும் போது தான் நம்ம சுதகமாமுனி வந்து அந்த யாகத்தில் வந்து கலந்துக்கிறார். அவங்களுக்கு எல்லாம் அந்த ரிஷிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வியாதவியாசருடைய சிஷ்யர் வந்து நம்மளுடைய இதுக்கு வந்து கலந்துக்கிறாரேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு அவருக்கு மரியாதை செலுத்தி அந்த யாகத்தை நடத்துகிறாங்க. யாகம் முடிஞ்சிடுது. யாகம் முடிஞ்சிட்டோன்னே என்ன ஆகுதுன்னா, அந்த கூட இருக்கிற அந்த 1000 தவசீலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெலாம் வந்து சுதகமாமுனிவர்கிட்ட வந்து உட்காந்து பேசுகிறாங்க. பேசுகிறேன்னு கேட்குறாங்க, ஒவ்வொரு புராணமாக எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அவரும் வந்து ஒவ்வொரு புராணங்கள் கதைகளும் மற்ற கதைகள்லாம் வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. சொல்லும்போது அதெல்லாம் கேட்டு முடிச்சிட்ட பிறகு அந்த தவசீலர்கள்லாம் வந்து, சாத்வீக குணமுள்ள மகாவிஷ்ணு தொடர்புடைய புராண கதையை கேட்க விரும்புகிறோம், அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி மகரிஷிக்கிட்ட கேட்குறாங்க. அது வந்து மகாவிஷ்ணுவோடைய சாத்வீக புராணத்தில் தான் 4 பேர்கள் கொண்ட இது இருக்குது, தர்மம், அர்த்த, காம, மோட்சம், அழிக்கவல்ல. அந்த 4 பேர்கள் கொண்ட இது இருக்குது, அந்த கதையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லணும், அதை பற்றி விவரமாக எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதில் என்னென்னாக்கா அவங்க கேட்குறாங்க அவர்கிட்ட, உயிரினங்களுக்கெல்லாம் வந்து பிறப்பும் இறப்பும் நேர்ந்தால் உயிர்கள் எங்கு செல்கின்றன்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த உயிர்கள்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போகுமா நரகத்துக்கு போகுமா, எதனால் உயிர்கள்லாம் வந்து நோய் நொடிகள் வந்து உண்டாகிறது, உயிரினங்களுக்கெல்லாம் வந்து எதுக்குனால வந்து நோய் நொடிலாம் வருதுன்னு கேட்குறாங்க. எந்த நிலையில் இருந்தால் பிரேத ஜென்மம் என்னும் ஆவி பிறவிகள் தோன்றுகின்றனன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதை பற்றிலாம் நீங்கள் எனக்கு விளக்கமாக சொல்லணும்னு சொல்லி அந்த சீடர்கள்லாம் வந்து கேட்குறாங்க. அதை கேட்டவுடனே அவர் சுதகமாமுனி வந்து சொல்கிறாரு, நல்ல விஷயந்தப்பா நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதே மாதிரி கேள்வி தான் வந்து கருடன் வந்து மகாவிஷ்ணுக்கிட்ட வந்து கேட்டார். அந்த கேட்ட அந்த கேள்விக்கெல்லாம் வந்து மகாவிஷ்ணு வந்து பதில் சொல்கிறாரு. அதுதான் வந்து கருட புராணம்னு சொல்லுவாங்க. அந்த அவர் என்ன சொல்கிறாரோ, கேள்வி கேட்டவரோ அந்த பதிலை வந்து விஷ்ணு சொல்கிற கதையை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதையாக வந்து கருட புராணத்துலேருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக வந்து அந்த சீடர்களுக்கெல்லாம் வந்து அந்த சுதகமாமுனி வந்து சொல்கிறார், சொல்ல ஆரம்பிக்கிறார். அதில் கருடன் வந்து கேட்குற கேள்விகள் ஸ்ரீமன் நாராயணனிடம், அவர் வந்து கேட்குற கேள்விகளுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் வந்து ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறார். ஒரு சாதாரண பட்சி ராஜாவான கருடனை வந்து கேள்வி கேட்கும்போது தெய்வமான நம்ம மகாவிஷ்ணு வந்து பதில் சொல்கிறாருன்றதை நம்ம பார்க்குறோம் இதில். இதுக்கு ஏன் நான் முதல்ல வந்து கருடனுடைய தகவல்லாம் சொன்னன்றது இப்போ உங்களுக்கு புரியும். கருடனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு அவருடைய கோவில்களெல்லாம் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுதான் ஒரு பட்சி ராஜாவான ஒரு ராஜன் வந்து பட்சி ராஜன் கேட்குற கேள்விக்கு ஸ்ரீமன் நாராயணன் கூறுற பதில் தான் இனிமேல் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிற ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் உங்களுக்கு சொல்லப்பேன். முதல்ல அவர் கேட்குற கேள்வி என்னென்னா, கருடன் வந்து இவ்வுலகில் வந்து உயிர்கள் வந்து ஏன் பிறக்கிறதுன்னு கேட்குறாரு. அடுத்தது வந்து
அந்த பிறக்கிற ஒவ்வொரு பிறப்பும் வந்து இறந்த பின்னு சொர்க்கத்திற்கு செல்வாங்களா இல்லாட்டி நரகத்துக்கு செல்வாங்களான்னு ஒரு இன்னொரு ரெண்டாவது கேள்வி கேட்குறாரு. மூணாவதாக வந்து சிலர் மரணத்துக்கு பிறகு ஆவி ரூபமாக வந்து பிரேத ஜென்மத்தை அடைகிறாங்களே அது எதனாலன்னு சொல்லி கேட்குறார். அதுக்கு அடுத்து நான் கேட்குறேன், ஒரு கேள்வியே கேட்கல, அடுத்தடுத்து கேட்குறார், இத்தகைய புண்ணிய எத்தகைய புண்ணியம் செஞ்சால் வந்து ஜென்மம் நீங்கும், அந்த ஆவி ஜென்மமானது வந்து என்ன புண்ணியம் செஞ்சால் அந்த ஜென்மம் நீங்கும்னு சொல்லி கேட்குறார். இத்தகைய செயலை வந்து செய்தால் முக்தி அடையலாம், என்ன மாதிரி நம்ம செஞ்சோம்னாக்கா நமக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அதுக்கப்புறமா வந்து கடைசியாக மரண தருவாயில், மரண தருவாயில்னா தெரியும் இறக்குற நேரத்தில் யாரை நினைத்தால் நற்கதி உண்டாகும் என்பதை நீங்கள் வந்து எனக்கு விவரமாக விளக்கணும்னு சொல்லி கருடர் பகவான் வந்து ஸ்ரீமன் நாராயணரன் கேட்குறார். ஒவ்வொரு கேள்வியும் வந்து வியக்கத்தக்கதாக இருக்கும், ஆனால் உபயோகமான கேள்விகள் தான் வந்து நமக்கு கூட அந்த சந்தேகம் இருக்கும், நம்ம ஏன் பிறக்கிறோம், நம்ம எப்படி பிறந்தோம், என்னவா போன ஜென்மத்தில் இருந்தோம், இந்த ஜென்மத்தில் நம்ம என்னவா இருந்தோம், என்ன செஞ்சால் நமக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்றதுலாம் நமக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளேயே ஒவ்வொரு கேள்விகள்லாம் வந்து எழுந்திருக்கு. ஆவியாக இருக்கிறாங்களே அவங்க எதனால் ஆவியானாங்க, இறந்தவங்க எல்லாமே ஆவியாயிடுவாங்களா, எல்லாமே வந்து இந்த பிரேத ஜென்மமாயிடுவாங்களா, இதுலேயே நல்ல ஆவி இருக்குது கெட்ட ஆவி இருக்குதுன்றலாம் நம்ம சில இதில் படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கோம், பார்த்தும் இருக்கிறோம். நமக்குள்ளே அந்த கேள்வியை தான் வந்து அன்ன நாளிலேயே வந்து கருட பகவான் வந்து கேள்வியாக கேட்டிருக்கிறார். நமக்கு வந்து அதெல்லாம் இப்போ விட தெரியல, இப்போ இதை பார்க்குற கருட புராணத்தில் வர சொல்கிற அந்த பதில்களை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சு அதை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் வந்து அதில் வந்து எதெல்லாம் முக்கியமானது என்ன இதுவோ அதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சி நடக்கணும். இப்போ இந்த எபிசோடோட இந்த கருடன் கேட்ட கேள்வியோட நிறுத்திக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து ஸ்ரீமன் நாராயணன் வந்து பதில் சொல்கிறாரு, அது எப்படிப்பட்ட பதில்ன்றதை நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து நீங்கள் பாருங்கள். கருட புராணத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் கேட்டிங்களா, இதை நீங்கள் பார்த்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.